வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ப்ளெக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்னடியோடு பார்க்க போகிறோம் தெரியாதுல்ல? தெரியாது. டே 23 23யோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஆர் பிரதர். பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க, நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. சரி ஓகே, டே 23 நல்லா ஒரு விறுவிறுப்பாக இருந்துச்சு. விறுவிறுப்பாக பயங்கரமாக இருந்துச்சு நிஜமாவே. நல்லா இருந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்க கிளிப் எடுத்து வைக்காம வேறோட ஒருத்தங்களோட கிளிப் எடுத்து போய் நம்ம மொபைல் சார்ஜ். அவங்களோட எடுக்க கூடாது. எடுக்க கூடாது, அதான் ரூல்ஸ். ரூல்ஸ் இது வந்து போன டைம் வந்து ஒரு பொம்மை எடுத்து பொம்மையா வச்சாங்க. இந்த தடவை அதை மாத்தி வச்சிருக்காங்க. ஒரே டாஸ்க் தான், பட் அது பொம்மை, இது மொபைல், அவ்வளவுதான். ப்ராப்பர்ட்டி மாத்தணும்ல, அப்பதான் புது கேம் மாதிரி தெரியும். அதுக்காக தான் நல்லா இருந்துச்சு, நல்ல டாஸ்க். ஆனா என்ன, அடுத்தவன் ஜெயிக்கிறதுக்கு நம்ம விளையாடணும். ஆமா, அதுக்கும் நிறைய பண்ணுவாங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்டு செஜ்ஜிக்கணுங்கிறதுக்காக நிறைய பண்ணுவாங்க. ஆமா, அப்ப ஒரு ஃபைட் வரும்ல, அதுக்காக தான் இந்த கேமே. நல்ல ஃபைட் வந்துச்சு, ஆனா கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இப்ப எடுத்து வச்சுட்டு லாஸ்ட் டைம்ல நின்னுட்டாங்க, நீ என் பொம்மையை கொண்டு போ, நான் கொண்டு போறேன் அப்படின்னு நின்னுட்டாங்க. இந்த டைம் அப்படி இல்ல, நின்னுட்டு நீ போய் நடந்தது நான் வைக்கிறேன் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டா விளாண்டுருக்கலாம். ஸ்மார்ட்டா யாரும் இல்ல போல. எனக்கே பாக்க ரொம்ப பாவமா இருந்தது. வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்கிறாங்க. ஐ மீன், இப்படி புடிச்சு இப்படி செஞ்சிட்டாங்க, அப்பவும் கூட அது குழந்தை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு கம்ப்ளைண்ட். நான் சொல்றத கேளுங்க, நீங்க வந்து வந்தேனா அப்படின்னு லைட்டு டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா அந்த இடத்துல அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்கணும், அங்க டவுன் பண்ணவே கூடாது. அப்போ வந்து புனி வாங்க போட்டாங்கள ஒரு டெம்ப்ளேட், அது இன்னைக்கு உங்களுக்கு போட போறோம். என்னது, ரவீனா வாய்ஸ், அக்ஷயா வாய்ஸ்? சரி, இந்த ஃபைட்டுக்கு வருவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ வந்து நேத்து டாஸ்க் என்னங்கறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. நான் பார்த்தேன், ஆனா அவர் போய் விழுந்தார்ல, அது அக்ஷயா தள்ளி விட்டாங்களா? இல்ல அவ அப்ப கம்ப்ளைன் யார் மேல விழும்? நீ எப்படி வைக்கறன்னு பாக்குறேன்டி. அதான் தேவையில்லாத வார்த்தை. டீ போட்டாரு, நீ ஏ நீ வா நீ. ஆனா வெச்சிட்டா நீ கெத்துன்னு ஒரு வார்த்தை விட்டாரு. அந்த கெத்து செம்ம வேற லெவல் பண்ணாங்க. சோ அந்த ஃபைட் தான் பார்க்கணும். ஆனா ஃபைட்டுக்கு நிறைய பேர் ரைஸ் பண்ணாங்க பாத்தீங்களா? நம்ம சைலண்ட் விக்ரம் என்னடா கைய வைக்கிற அப்படி சொல்லிட்டு பயங்கரமா வந்து விக்ரம் வந்து விஜய் மாதிரி இருந்துச்சு. ஒரு குறும்படம் கண்டிப்பா போட்டே தீருவாங்க. ஏன்னா விஷ்ணு ரொம்ப பேசிட்டாப்ல, அதுக்காகவாவது ஒரு குறும்படம் நினைக்கிறேன். ரெட் கார்டு வரும் இல்லன்னா ஸ்ட்ரைக் வரும். ரெட் கார்டு கொடுத்தா அப்பவே அனுப்பிடுவாங்கல்ல? இல்ல, ஸ்ட்ரைக் ஒண்ணு தானே கொடுப்பாங்க. இல்ல, ஆக்சுவலா இப்ப வந்து இவங்க ஸ்ட்ரைக் தான் வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க, ரெட் கார்டே இல்ல. ரெட் கார்டு இல்ல வச்சு. ஆனா ஒரு டைமிங்ல ரெட் கார்டு கொடுத்து உடனே அனுப்பிடுவாங்க தானே? ஆமா, மேக்ஸிமம் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அப்படியே எலிமினேஷன் அனுப்பிட்டுருவாங்க. நாமினேஷன்ல இருக்காரு, எவிக்டாயிட்டு போய்க்க விஜய் மாதிரி பாய். ஆனா அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்ல, இவரும் போயிட்டாரு. ஏன்னா விஷ்ணுக்கு கோபம் இருக்குதே தவிர, அவர் விளையாட்டெல்லாம் ஒரு பக்கம் நல்லாதான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு விளையாட்டுலாம், நல்லா விளையாடுறாரு. அவர் இதாயிராரோன்னு கோபம் தான். நேத்து பிரதீப் அரைஞ்சு ஏன்டா இப்படி பண்ற, என்னடா பைத்தியம், இப்படி புடிச்சிட்டாரு ஒரு பேர், இப்படி புடிச்சிட்டாரு.
நீங்க என்ன வச்சு செய்றீங்க? ஐ மீன் இப்படி அப்படி புடிக்க முடியுமா? ஆக்சுவலா ஷோல்டர்ல கை வச்சு தள்ளி விட்டுட்டு நின்றுடா, அவங்க சொல்றது கேளு. அதாவது கோபத்துல இருக்கவங்களை நம்ம வந்து இன்னும் அவங்களை புல் பண்ணி நம்ம பேசுவோம்ல, அந்த மாதிரி. பிரதீப் வந்து ஒரு கிராக் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நிக்சனும் வந்தாரு. என்ன என்ன பண்ணுவ? என்ன பண்ண? அது நீ கை வச்சிருவியா? வருவா, நீ கை வச்சிருவியா, கை வச்சிருவியா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இடையில கூல் சுரேஷ் ஒரு எரிச்சல் ஒன்னு பண்ணி விட்டாப்ல, ரெண்டு போர்டு எடுத்து வச்சுட்டு நான் தரமாட்டேன் தரமாட்டேன்னு சுத்திட்டு இருந்துச்சு. ஐஷியா கேம் எடுத்து வச்சுட்டு தரக்கூடாது, அப்படிதான் போகணும். ஆளுக்கு ஒவ்வொன்னு வாங்கணும்ல, அவங்க வாங்குறதுக்கு அவ கத்து கத்து ஜோவிக்கா குடுங்க குடுங்கன்னு கத்துறா. அதுக்கு முன்னாடி வந்து விக்ரமும் மாயாவும் அடிச்சுக்கிட்டாங்க ஒரு போர்டு. ஆமா, இப்ப இவங்களும் போய் அடிச்சுக்கணும்ல, சண்டை பண்ணும்ல, போட்டு நான் போறேன் தமிழ் சார் சொன்னாரு. முடியலன்னா கேம குவிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கு நான் அதுவே ஸ்ட்ராட்டஜியா வச்சா முடியாது. அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் வா வான்ட்டு இருக்காங்க. எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்லணும்ல. ஜோவிக்காக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. சரி, ஓகே, உங்களோட பாயிண்ட் வேற, என் பாயிண்ட் வேற. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைட்டு தான் இருந்தது. நேற்று முட்டிக்கிட்டாங்க நல்லா, அடிச்சு தகர்த்தி வேற லெவல் ஆகும்னு நினச்சேன், ஆகல, மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஃபைட் ஆரம்பிச்சது, அப்படியே காம் ஆயிட்டாங்க. அவங்களே கை கொடுத்து சரியாயிட்டாங்க போல. ஐயோ, ஆனா ஆக்சுவலி கெத்து வந்து அக்ஷயா நேற்று. அக்ஷயா தான் நேற்று கெத்து, அவரை தானே சொன்னாரு நீ மட்டும் வஸ்டினா, நீ கெத்து சொல்ற சொல்லு, நீ கால் மணி நேரம் இருக்கு. சரி, இன்னொரு டாஸ்க் சொல்லுங்க. செம டாஸ்க் சொல்லுங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான டாஸ்க் நீங்க தான் சொல்லணும். எனக்கு ஃபேவரட் டாஸ்க் வந்து அவ்வளவு உடன்பாடு இல்ல. ஒரு செவத்துல கொஞ்சம் கஷ்டம்தான், பார்க்க மொக்க டாஸ்க் தான், ஆனா கொஞ்சம் கஷ்டம்தான். அது இப்படி போட்டுட்டு இப்படி எடுக்கணும், இப்படி போட்டு இப்படி எடுக்கணும், அதாவது கை இப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கணும், கீழே கூட வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு. பட் அதுக்கு டிஸ்கவுண்ட்லாம் பண்ணிட்டாரு. ஆனால் பிக்பாஸ் அதில் ஒரு தக்லீஃப் பண்ணாரு, யாராவது அஞ்சு பேர் வாங்க, நீங்க மட்டும் முன்வந்தாங்களே. எனக்கு அப்பவே தோணுச்சு அப்படின்னாங்க. எப்பவும் சொல்ற டைலாக் தானே இது. ஏன்னா அஞ்சு பேரை தவிர மிச்ச எல்லாரும் வர வர கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்களே. சொல்றாங்க பட் தெரியல அவங்களுக்கு. ஆனா நல்லா பண்ற மாதிரி தான், மூவி சான்ஸ் கூட ஜெனரலா பாத்தீங்கன்னா ஓகே நல்லா பண்றாங்க. நம்ம பர்சனலா பார்த்தோம்னா நமக்கு பிடிக்கும் பிடிக்காது, ஜெனரலா பார்க்கும்போது ஓகே. இந்த மாயாக்கு பூர்ணிமா எவ்வளவோ பரவாயில்ல. ஆமா, அதுக்கப்புறம் சின்ன பிக் பாஸ் வீட்டுக்கு அழகா ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கொடுத்துட்டாங்க. சர்வன் ட்ரெஸ், சர்வன் ட்ரெஸ் பிளஸ் வந்து சின்ன வீடு தான் இப்ப லக்ஸரியா இருக்கும் போல. அதுதான் இருக்கு, ரொம்ப லக்ஸரியா இருக்க மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு மாத்திரம் பிடிச்சிக்கலாமா? ஒரு வழியா பிக் பாஸே வந்து 40 நிமிஷம் தான் போகும், அதுக்கு அரை மணி நேரம் ரிவ்யூ பண்ணுற எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து இன்னொரு எபிசோடுடைய ரிவ்யூ வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறந்துட்டியா என்னது? சரி, ஓகே, தொடர்ந்து எங்களுடைய எபிசோட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ப்ரோ, ரேட்டிங் கொடுங்க. நேற்று தான் எனக்கு 3 நீங்களே கொடுத்தீங்களே, கொடுங்க ரேட்டிங்கா. 5 நல்ல எபிசோடுனால 3.5 கொடுக்கலாம். இப்பதான் எங்கிட்ட வரல மொக்க எபிசோடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏய், இல்ல, நல்ல ஒரு ஃபயரான எபிசோடு. சோ 5க்கு வந்து ஸ்ப்ளெக்ஸ் சர்வா 3.5 கொடுக்கறோம். டெய்லி நாங்க ரேட்டிங் கொடுப்போம், என்ன கொடுக்கறோன்னு கடைசியா வீடியோ கடைசியா தள்ளி விட்டு பாருங்க. ஓகே, முடிச்சுக்கலாம். சொல்லிட்டே இருக்கோம் டைம் இருக்கு.